நாங்க டாக்டர்ஸ் வந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் மாத்திரை எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு ஒரு ஷீட் கொடுக்கறது யாருக்கெல்லாம் கொடுப்போம் அப்படின்னா அந்த ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில் கரெக்டா டைம்க்கு டைம் 8 மணி னா நைட் 8 மணிக்கு கரெக்டா அந்த மாத்திரை போடணும் 21 நாள் போடணும் ஒன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணி அந்த டேப்லெட்ட கரெக்டான ஃபேஸ்ல நீங்க எடுத்துக்கல அப்படினா பிரேக் த்ரூ ப்ளீடிங் வரும் ஆனா இந்த டேப்லெட் எடுத்துக்கிறது மினிமம் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் தான் அதை எடுத்துக்கணும் அண்ட் அது ரொம்ப ப்ரொலாங்டா நீங்களா அது ரொம்ப நாள் தள்ளி எடுத்துட்டீங்கன்னா அதுக்குரிய மேஜர் சைடு எஃபெக்ட்ஸும் நீங்க பாக்குறது உண்டு ஏன்னா நிறைய பேருக்கு லிவர் ஃபங்க்ஷன் அஃபெக்ட் பண்ண பாதிப்பு நிறைய இருக்கு லைக் ஒவேரியன் ஒரு எண்டோமெட்டல் கேன்சர்ஸ் அது வர வாய்ப்பு இருக்கு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் தீப்தி ஜாமி மகப்பேர் மற்றும் சிசுவின் மருத்துவர் சென்னை உமன்ஸ் கிளினிக்கல் ஸ்கேன் சென்டர் டி நகரில் பண்ணி போரிறேன் இந்த வீடியோவில் நான் இப்போ அடுத்த ஒரு ஒரு மூணு நாலு நிமிஷம் என்ன பேச போகிறோம் அப்படின்னா ஓரல் காண்ட்ரசெப்டிப்பில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது நிறைய பேருக்கு அதோட பேர் வேணால் ரொம்ப மெடிக்கல் இருக்கலாம் பட் ஆனால் நிறைய பேர் இதை வந்து அட்லீஸ்ட் எதான ஒரு விதத்தில் அவங்க லைஃப்பில் இதை சாப்பிட்ருப்பாங்க இருபத்தி ஒரு நாள் மாத்திரை அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியும் அந்த ஒரு நார்மல் அந்த ஷீட்லேயே இருபத்தி ஒரு டேப்லெட் இருக்கும் சின்ன சின்ன டேப்லெட் இது எதுக்காக கொடுக்குறோம் எதுக்காக அந்த டேப்லெட்டை நம்ம வந்து கண்டினியூஸாக சாப்பிடணும் ஏன்னா அது நிறைய பேருக்கு அதோட இம்பார்டன்ஸ் தெரியல இம்பார்ட்டன்ஸ் தெரியாம என்ன வருதுன்னா நாங்கள் வந்து டேப்லெட் நாங்கள் ப்ரிஸ்க்ரைப் பண்ணும்போதும் சரி அதை சரியா எடுத்துக்கலன்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னவா இருக்கும் அண்ட் ரெண்டாவது நம்ம அந்த டேப்லெட்டுக்கும் கான்ட்ரஸெப்டிவ் பில்ஸ் அதாவது எமர்ஜென்சி கான்ட்ரஸெப்டிவ் பில்ஸ்ன்னு இருக்கு அந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்க போறோம் முதல்ல எமர்ஜென்சி கான்ட்ரஸ்டிவ் பில்னா என்னன்னு சொல்லிடுறேன் முன்னாடி காலத்துலலாம் நீங்கள் இன்டர் கோர்ஸ் அதாவது நீங்கள் இப்போ க ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணலை ஆனால் உங்கள் நீங்கள் வந்து இன்டர் கோர்ஸ் வச்சுட்டேங்க உடல் ஒரு விருந்ததுன்னா ப்ரெக்னன்சி எனக்கு வேண்டாம் டாக்டர் எனக்கு ப்ரெக்னன்சி பீரியட்ஸ் தள்ளி போகிற வரைக்கும் எனக்கு அது பண்ண வேண்டாம் எனக்கு முன்னாடியே எதாவது மெடிசன்ஸ் கொடுங்கன்னு வந்தது தான் எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச உடனே இப்போ நீங்கள் வந்து ஓவலேஷன் டைமில் அதை கருமுட்டை உடையிற டைமில் நீங்கள் அன்புரொடெக்டட் இன்டர் கோர்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னன்சி நிற்கும்னு பயந்தீங்கன்னா அந்த எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ் பில்லை எடுத்துக்கலான் ஆனால் நிறையா ஸ்டடீஸ் இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் நைன் இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் நிறைய ஸ்டடீஸ் ப்ரூவ் பண்ணிவிட்டாங்க இந்த மாதிரி நாங்கள் கொடுக்குற எமர்ஜென்சி கான்டசெப்டி பில்ஸ் இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய டாக்டர்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டோம் ஏன்னா அதோட எஃபிகசி ரொம்ப 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 கம்மி அதாவது நீங்கள் இப்போ அன்புர்ட் இன்டர் கோர்ஸ் வச்சுட்டா அந்த காண்டசெப்டி பில்லை நீங்கள் எடுத்துட்டா கூட ப்ரெக்னன்சி நிற்காம போகிற வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஸோ அதனால் இப்போது பார்த்தீங்கன்னா நிறையா டாக்டர்ஸ் எமர்ஜென்சி பில்ஸ் நாங்கள் நாங்கள் ப்ரிஸ்க்ரைபே பண்ண மாட்டோம் ஏன்னா அதோட எஃபிகசி ரொம்ப கம்மி அந் சப்போஸ் ப்ரெக்னன்சி ஆகவும் வாய்ப்புகள் உண்டு ஸோ அதனால் நீங்களாக போய் ஃபார்மசியில் ஓவர் த கவுண்டர் மெடிசன்ஸ் வாங்குறது அது பண்ணாதீங்க ஏன்னா யூவில் பி மெஸ்ஸிங் அப் யுர் சிஸ்டம் உங்களோட ஹார்மோன் பேலன்ஸை நீங்கள் மெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை திருப்பி சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எமர்ஜென்சி அது பல் ரெண்டாவது நாங்கள் டாக்டர்ஸ் வந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் மாத்திரை எடுத்துக்கோங்கம்மா அப்படின்னு ஒரு ஷீட் கொடுக்கறது யாருக்கெல்லாம் கொடுப்போம் அப்படின்னா நிறைய பேர் அவங்களுக்கு ப்ரெக்னென்சி வேண்டாம் டாக்டர் கொஞ்சம் தள்ளி போடணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் இந்த ஷீட்ஸ் அந்த டேப்லெட் நாங்கள் ஓரல் கான்ட்ரஸெப்டிப்பில்ஸ் கொடுப்போம் அந்த ஓரல் கான்ட்ரசெப்டிப்பில்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த ஓவலேஷனாக அது கட்டுப்படுதும் ஓவலேஷனாக என்ன கருமுட்டை உடையிறது அந்த கருமுட்டை தானே விந்தும் கருமுட்டையும் சேர்ந்து குழந்த ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த ஓரல் கான்ட்ரஸெப்டிப்பில்ஸ் கரெக்டாக டைம்கு டைம் இப்போ நான் சொல்கிற பேஷண்ட்ஸ்க்குலாம் எட்டு மணினா நைட் எட்டு மணிக்கு கரெக்டாக அந்த மாத்திரை போடணும் இருபத்தோரு நாள் போடணும் ஏன்னா அந்த ஹார்மோன்றது அந்த உங்கள் உடம்பில் இருக்க வேண்டிய அந்த ஈஸ்ட்ரிஜன் அண்ட் ப்ரெட்ஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் தான் அந்த டேப்லெட் உருவமாக நமக்கு வெளிலேருந்து கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும்போது போது கரெக்டான டைமில் நீங்கள் அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கல ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அந்த டேப்லெட்டை கரெக்டான ஃபேஸில் நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னா பிரேக் த்ரூ ப்ளீடிங் வரும் அப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு நீங்கள் டேப்லெட் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க ஒரு நாள் நீங்கள் மிஸ் பண்ணிட்டேங்க ரெண்டு நாள் சாப்பிட மறந்துட்டீங்க அப்படின்னா நடுவில் ப்ளீடிங் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அது இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஏன்னா அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த டேப்லெட்டை ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப கஷ்டம் ஸோ நீங்கள் அந்த இருபத்தி ஒரு நாள் மாத்திரை உங்கள் டாக்டர் ப்ரிஸ்க்ரைப் பண்ணாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரிமைண்டர் செட் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் சாப்பிடும் போதே டின்னர் சாப்பிடும்போதே அதை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அதை நீங்கள் மறக்காமல் அந்த டேப்லெட் முடிச்சுடுங்க இது வந்து ப்ரெக்னன்சி வேண்டாம் தள்ளி போடணுன்றவங்களுக்கு ஒரு மினிமம் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் கொடுப்போம் ரெண்டாவது பீரியட்ஸ் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு அதாவது இப்போ நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வரலை இப்போ நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆலை ஆனால் நீங்கள் கல்யாணத்துக்கு பிளான் இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லை கல்யாணம் ஆக போகிறது அப்படின்னா நிறைய பேருக்கு ரெகுலராக இல்லாத பீரிய அவங்களுக்கு ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு கூட இந்த டேப்லெட்ஸ் கொடுப்போம் இந்த டைம் டேப்லெட் கரெக்டான அந்த டைம் நான் சொன்ன மாதிரி நீங்க எடுத்துட்டீங்கன்னா பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆகும் உங்கள் ஹார்மோனல் பேலன்ஸும் செட் ஆகும் ஒரு மூணு மாதம் மேக்ஸிமம் நம்ம கொடுத்துட்டு அதை ஸ்டாப் பண்ணுவோம் ஸ்டாப் பண்ணிவிட்டு பீரியட்ஸ் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அந்த பீரியட்ஸ் வருது மோஸ்ட் ஆஃப் த டைம் எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் ஆஃப் த டைம் அந்த பில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் வர பீரியட்ஸ் வந்து ரொம்பவே ரெகுலரைஸ் ஆகிடும் இந்த இந்த பில்ஸுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத எந்த மெடிசனும் கிடையாது எல்லா மெடிசனுக்குமே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு உண்டு உண்டுனால் அதோட மைல்ட் சைடு எஃபெக்ட்ஸ் மைல்ட் ஆகட்டும் இல்லை மாட்ரேட் சைடு எஃபெக்ட்ஸ் ஆகட்டும் எல்லா மெடிசன் உண்டு இந்த பீரியட் டேப்லெட் சாப்பிடுறதுனால மினிமம் ஒரு பாயிண்ட் பைவ் இல்ல ஒரு வெயிட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் உண்டு இது வந்து பெர்மனென்ட்டா கிடையாது அது நீங்க தாராளமா உங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டியை வச்சு நீங்க வந்து அத வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த டேப்லெட் எடுத்துக்கிறது மினிமம் த்ரீ டூ சிக்ஸ் மந்த் வரைக்கும் தான் அதை எடுத்துக்கணும் அண்ட் அது ரொம்ப ப்ரொலாங்காக நீங்களாக அதாவது அதனால்தான் நான் சொன்னேன் ஓவர் த கவுண்டர் நீங்களாக போய் ஃபார்மஸியில் இதை எடுத்து வாங்கிக்காதீங்க இங்கே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணாதீங்க டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் ஏன்னா லிவர் பாதிக்கிற வாய்ப்புகள் உண்டு மற்ற லைக் ஓவேரியன் ஆர் என்டமெட்டல் கேன்சர்ஸ் அதெல்லாமும் வர வாய்ப்பு இருக்குது இதை லிமிட்டட் டோஸில் எடுத்துட்டோம் அப்படின்னா நிறையா ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட்ஸும் இருக்குது அதாவது நிறையா நம்ம நான் சொன்னேன் இல்லையா லூட்ரான் கேன்சர்ஸ் ஆகட்டும் ஒவேரியன் கேன்சர்ஸ் இல்லை ப்ரெஸ்ட் கேன்சர்ஸ் அதுக்கான ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட்டும் இருக்குது ஆனால் அது எப்போ எடுத்துக்கணும் கரெக்டாக அந்த த்ரீ மந்த்ஸ் டூ சிக்ஸ் மந்த்ஸ் அந்த டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண டைமில் எடுத்துண்டா அவ்வளோ மாதம் எடுத்துட்டா மட்டும்தான் அதோட ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்குமே தவிர நீங்களாக அது ரொம்ப நாள் தள்ளி எடுத்துட்டீங்கன்னா அதுக்குரிய மேஜர் சைடு எஃபெக்ட்ஸும் நீங்கள் பார்க்கறது உண்டு ஏன்னா நிறைய பேருக்கு லிவர் ஃபங்க்ஷன் அதாவது கல்லீரல் ஃபங்க்ஷன் அஃபெக்ட் பண்ண பாதிப்பு நிறைய இருக்குது அண்ட் அதனால அவங்க டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இந்த ஓரல் காண்டக்ட் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் எடுத்துக்காதீங்க ஓவர் த கவுண்டர் அதாவது நீங்களா போய் பீரியட்ஸை போஸ்ட் பண்ணணும் எனக்கு வந்து அந்த என்ன காமனாக அப்படி தான் வருவாங்க பீரியட்ஸ் வந்து எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஒரு கல்யாணத்துக்கு போகணும் டாக்டர் நான் ஊருக்கு போகணும் பூஜை பண்ணணும் ஸோ பீரியட்ஸை போஸ்ட் பண்ணணுன்னா அதுக்குமே உங்கள் டாக்டரை அணுகுங்க ஏன்னா உங்கள் டாக்டருக்கு தான் எந்த மெடிசன் கொடுக்கணும் எவ்வளோ நாளைக்கு கொடுக்கணும்னு தெரியும் அண்ட் அப்போ தான் உங்களோட அடுத்தடுத்த பீரியட்ஸ் சைக்கிளில் அது ஸ்பாயில் பண்ணாது இந்த இன்ஃபர்மேஷன் பொறுத்து உங்களுக்கு எதனா டவுட்ஸ் எதனா கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதுக்கு பதில் சொல்கிறோம்